சென்னையில் கல்லூரி மாணவர்களின் மோதல் நின்ற பாடில்லை. வளரும் தலைமுறையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எழுத்தாயுதம் ஏந்த வேண்டிய மாணவர்கள் கொலை ஆயுதம் ஏந்தி உலா வருவது எதிர்காலத்தை அச்சுறுத்தியுள்ளது. பொதுவாக கல்லூரிக்குள் ஏற்படும் மோதல் அங்கேயே முடிந்துவிடும். ஆனால் அண்மை காலமாக பொது வெளிக்கு வந்து மோதிக்கொள்ளும் மாணவர்களால் அச்சத்தில் உள்ளனர் பொதுமக்கள். தொடரும் நிகழ்விற்கு சாட்சிதான் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நடந்த தாக்குதல் காட்சி. சென்னை பெரம்பூர் லோகோ ஷெட் அருகே மின்சார ரயிலின் மீது கல்லூரி மாணவர்கள் சரம்பாரியாக கல்வீச்சில் ஈடுபட்டனர். மாணவர்கள் வீசிய கற்கள் ரயில் பெட்டிக்குள் இருந்த பயணிகளை பதம் பார்த்தன. பலர் உயிருக்கு பயந்து கதவுகளை வேக வேகமாக படபடப்புடன் மூடி உள்ளனர். ஆனால் அவசரத்தில் கதவுகளை மூட முடியாத பயணிகள் தப்பித்தோம் பிழைத்தோம் என ரயில் பெட்டிக்குள்ளேயே ஓடி ஒளியும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். விசாரணையில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பச்சையப்பன் மற்றும் மாநில கல்லூரி மாணவர்களிடையே ரூட்டு தள பிரச்சனையால் மோதிக்கொண்டதும் இதனால் அவர்கள் கல்வீச்சு நடத்தியதும் தெரிய வந்தது. அவர்களின் கல்வீச்சில் பொதுமக்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதை ஈடு செய்வது யார் என்பது பயணிகளின் பரிதாப கேள்வி. இதேபோல் கடந்த வெள்ளிக்கிழமை கடற்கரை ரயில் நிலையத்தில் நடந்த ரூட்டு தள பிரச்சனையில் மோதிக்கொண்ட கல்லூரி மாணவர்கள் பலமாக தாக்கிக் கொண்டனர். ஒரு மாணவன் அரிவாள் வெட்டுக்கு ஆளாகினான். அப்போதும் பொதுமக்கள் சிதறி ஓடினர். இந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.